ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீம் தாரிகரன். இன்றைக்கி வாட்டர் டேங்கர் லாரி மோடு தான் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த லாரி மோடு வச்சு நம்ம வந்து ஒரு ரிவ்யூ வந்து போட்டிருந்தோம். அந்த மோடில் சஜஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் கேட்டிருந்தேன். பட்டு அனிமேஷனுக்கு மட்டும் எதுவுமே வந்து வரல. ஒரே ஒரு, அதாவது இந்த மோட் ரிவ்யூ பண்ணும்போது கமெண்ட்ஸில் வந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டியரிங் வீலை வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க. அனிமேஷன் கீயை பற்றியே வந்து யாரும் வந்து சொல்லலை. ஸோ அதனால் வந்து நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து V1 இந்த மோடு வந்து V1 ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி உங்களோட சஜஷன்லாம் வந்து கேட்டுட்டு அப்புறமா வந்து V2 நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறக்காண்டி இப்போ வந்து இந்த மோடு வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் மோட்ஸ் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லாரி மோடுக்கு பாஸ்வேர்டு இருக்குது, ஃபுல் வீடியோ பார்த்து பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அப்புறம் முக்கியமான விஷயம், யாரும் வந்து பாஸ்வேர்டு மட்டும் கீழே வந்து கமெண்ட் பண்ண வேணாம். ஏன்னா ஃபுல் வீடியோ பார்த்தா தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதனால தான், ஓகேங்களா? ஸோ வீடியோவுக்கு நடுவில் நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்போம். இப்போது இந்த மோட் பற்றி பார்க்கலாம். இந்த மோடில் நான் வந்து ரெண்டே ரெண்டு அனிமேஷன் கீ தான், என்ன அனிமேஷன் கீ வைக்கிறதுமே எனக்கு வந்து தெரியல, ஐடியாவே இல்லாமல் பிளாங்காக இருந்துச்சு. சரி, ஏதோ ஒன்று வச்சு விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வச்சுருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோலேயே வந்து காமிச்சிடறேன். லைட் ஒர்க்கு எதுவுமே வந்து இருக்காது, கேபினில் உள்ள லைட்டு மட்டும்தான் இருக்கும். ஸ்பீடு கண்ட்ரோலு எல்லாமே வந்து பக்காவாக வந்து பண்ணிட்டேன். இதுதான் வந்து கேபின். கேபினில் வந்து ஜிபே ஸ்க்ரீன் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் சைடில் எமோஜிலாம் வந்து ஹேங்கிங் ஐட்டமாக இருக்கிற மாதிரியும் வந்து செட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு உள்ள இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு எமோஜி வந்து கொடுத்துருக்கேன். அது எல்லாமே வந்து வண்டி மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த வண்டிக்கு போகிற டைரக்ஷனில் இதாகிற மாதிரி வந்து பண்ணியாச்சு. ஸோ கேபின் உள்ளே தான். எக்ஸ்டீரியரில் இது தான் கைஸ், என்ன அப்படின்னா ஓஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே போக எக்ஸ்ட்ராவாக ரெண்டு அனிமேஷன் கீ, ரெண்டு அனிமேஷன் கீயில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா வாட்டர் டேங்கர் லாரி அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கான்செப்டில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், மேலே வந்து ஒரு பைப்பெல்லாம் வர மாதிரி, இந்த இங்கே பார்த்தீங்களா, ஒரு பைப்பு கீழே நிலத்தடி நீர்லேருந்து போர்லேருந்து அப்படியே டேங்கர் லாரியில் வந்து தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி கான்செப்டில் ஒரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருக்கேன். செகண்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா ஸ்பேர் வீல் வந்து பின்னாடி வந்து கீழே, அதாவது ரோட்டில் வந்து வச்சுருக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். வீல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வேணும்னா நினச்சேன், பட்டு அது நல்லா இருக்காது அப்படிங்கிறக்காண்டி ஸ்பேர் வீல் வந்து கீழே ரோட்டில் வந்து போட்டிருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு அனிமேஷன் கீ இவ்வளோ தான். மோடுக்கு ரெயின் கிளாஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஜஸ்ட் வைப்பர் மட்டும் மூவ் ஆகும். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு கண்ணாடில் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. நார்மலாக இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளெயினாக தான் வந்துருக்கும், வைப்பர் ஒர்க் ஆகும். லைட் ஒர்க் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் என்னென்ன லைட் இருக்குமோ அதெல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். லோ பீம் வச்சோம் அப்படின்னா லாரிக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹை பீம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே மட்டும் லைட் வந்து ஆஃப் ஆகிரும் கைஸ். இவ்வளோ தான் வந்து இந்த மோடில் கொடுத்துருக்க அனிமேஷன் கீ, லைட் ஒர்க்கு எல்லாமே. கண்ட்ரோல்ஸ் நான் முன்னாடியே சொன்னதே தான் நல்லாயிருக்கு. இப்போ வேணால் நான் மூவ் பண்ணுறேன், பிரேக் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள், பிரேக் டக்குன்னு அப்ளை ஆகிடுது. டேர்ன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் வந்து பிரேக் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மோடு வந்து நான் செக் பண்ண வரைக்கும் 200 வரைக்கும் ஸ்பீடு வந்து போகுது. அதனால 200 போய் திருப்பினோம் அப்படின்னா ட்ராக் விட்டு தான் வெளியே போகும். அதனால் பிரேக் அப்ளை பண்ணி திருப்பிக்கோங்க. வேறு என்ன அப்படின்னா அவ்வளோதாங்க, வேறு எதுவும் பெருசாக இல்லை. நீங்கள் மோடு வந்து டவுன்லோட் பண்ணி பஸ்ஸிற்கு கொண்டு வரும்போது டிஃபால்ட்டாக இதே லிவரி தான் வந்து இருக்கும். உங்களுக்கு ஏதாவது லிவரி பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த லிவரி இருக்குல்ல இதையே வந்து தனியாகவும் கொடுத்துருக்கேன், டெம்ப்ளேட்டும் வந்து தனியாக கொடுத்துருக்கேன். வேறு லாரி லிவரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், இந்த மோடை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னென்னலாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சீக்கிரமாக சொன்னோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மோடில் வந்து ஆட் பண்ணிடலாம். அதாவது இதே இதில் V2 அப்டேட் பண்ணி, ஓகேங்களா? இந்த மோடில் தான் லைட் ஒர்க்லாம் இல்லாமல் இருக்குல்ல, அதனால வந்து V2 வந்து அப்டேட் பண்ணலாம். கொஞ்சம் என்னென்ன மாதிரிலாம் வந்து அனிமேஷன் கீ வைக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் கீழே சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வைக்கல அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண வேணாம். இந்த மோடில் இல்லைனாலும் ஏதாவது ஒரு மோடில் உங்களோட ஐடியாவை நான் வந்து வச்சுருவேன், ஓகேங்களா?
ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மோடையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.